Taste the Daily. புதுச்சேரியில் காணாமல் போன 9 வயது சிறுமியை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கி கொலை செய்த கொடூரம். முதியவர் உட்பட 2 கைது செய்தது காவல்துறை. புதுச்சேரியில் சிறுமியின் கொலைக்கு நீதி கேட்டு பல்வேறு இடங்களில் போராட்டம். குற்றச்செயல்கள் அதிகரிக்க போதைப் பொருள் பழக்கம் அதிகரித்ததே காரணம் என புகார். இந்த நிலைமை வந்து யாருக்குமே வரக்கூடாது. அவங்களுக்கு எப்படியாவது தூக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். எங்க வீட்டுல 3 பொம்பளை புள்ளிங்க இருக்குது, நைட் வந்து தூங்கவே இல்லை. நாங்க எங்களுக்கு பயமா இருக்குது. எங்களுக்கு இந்த நீதி கிடைச்சாதான் இனிமேல் எந்த குழந்தைங்களுக்கும் அதே மாதிரி ஆகாது. எங்களுக்கு போதைய ஃபர்ஸ்ட் ஒழிக்கணும். போதையை ஒழிக்க சொல்லுங்க. போதையை ஒழிச்சாதான் இது நல்லாவே நடக்கும். இது பயமா இருக்குது. எல்லா சின்ன சின்ன புள்ளிங்க பயமா இருக்கு. வெளியே அனுப்புறது கூட பயமா இருக்குதுங்க. நீங்கள் நலமா திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மகளிர் உரிமை தொகையை சேமிக்கிறீர்களா என பயனாளியை தொடர்பு கொண்டு கேட்டறிந்தார். திமுக ஆட்சியில் மக்கள் நலமாக இல்லை என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. நாங்க நலமா இல்ல என ஹேஷ்டாக் வெளியிட்டு சமூக வலைதளத்தில் பதிவு. திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக செமஸ்டர் தேர்வில் ஒற்றை இலக்கத்தில் மதிப்பெண்கள் வந்ததால் மாணவர்கள் அதிர்ச்சி. வினாத்தாள்கள் மீண்டும் ஆய்வு செய்யப்படும் என தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி உறுதி. அரசு நர்சிங் கல்லூரி மாணவர்கள் தாடி வைத்திருக்க தடை விதிக்கவில்லை. முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு மாணவர்கள் கடிதம் எழுதிய நிலையில் செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரி டீன் விளக்கம். இந்தியாவின் முதல் நீருக்கடியில் செல்லும் மெட்ரோ ரயில் கொல்கத்தாவில் சேவையை தொடங்கி வைத்து பிரதமர் மோடி பயணம். கையை பிடித்து இழுத்தாலும் திமுக கூட்டணி கட்சிகள் அதிமுக கூட்டணிக்கு செல்லாது. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாருக்கு திமுக பொதுச்செயலாளர் துரைமுருகன் பதில். இந்தியா கூட்டணியில் உள்ள அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி தமிழகத்தில் அதிமுகவுக்கு ஆதரவு. இபிஎஸ்ஐ சந்தித்த பின் மாநில நிர்வாகிகள் அறிவிப்பு. மக்களவைத் தேர்தல் தொடர்பாக நாளை அவசரமாக கூடுகிறது மதிமுக நிர்வாகக்குழு. திமுகவுடன் தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடிக்கும் சூழலில் ஆலோசனை. உத்தேச வேட்பாளர்கள் பட்டியலுடன் தமிழக பாஜக நிர்வாகிகள் டெல்லி பயணம். மக்களவைத் தேர்தலில் பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் எனவும் உறுதி. தமிழக வெற்றிக் கழகத்தை வலுப்படுத்தும் நடவடிக்கைகளில் விஜய் தீவிரம். மகளிர் தினத்தன்று உறுப்பினர் சேர்க்கை தொடர்பான பணிகளை தொடங்க திட்டம். ஆபரண தங்கம் இன்றும் விலை அதிகரிப்பு. கிராமுக்கு 25 ரூபாய் உயர்ந்து 6,040 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் சைக்கிள்களை குறிவைத்து திருடிய நபர் கைது. பல்வேறு பகுதிகளில் திருடப்பட்ட 12 சைக்கிள்கள் பறிமுதல். Taste the Daily.